ஹாய், நான் ஸ்ரீதன். டாய் கிராஃப்ட் ரேசர் இன்ஜினியரிங் கிட்டோட அன்பாக்சிங் ப்ளஸ் அதை நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத ரெண்டு சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடையே பெல் பட்டனாக மறந்துடாங்க. வாங்க வீடியோக்கில் போகலாம். இதான் பாக்ஸோட ஃப்ரண்ட் வியூ. இதை டூ அட் எ டைம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாக வந்து இந்த F1 காரை நம்ம செஞ்சுட்டு மறுபடியும் அடுத்து இந்த பைக்கை செய்யணும் அப்படின்னா, இந்த நம்ம செஞ்சது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பார்ட் பார்ட்டாக கழட்டிட்டு அதே பாட்டை வச்சு நம்ம இந்த பைக் பண்ணுற மாதிரி தான் பொதுவாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் செப்பரேட்டாக வந்து இந்த F1 காருக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கையும் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையுமே நம்ம மெர்ஜி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ தனித்தனியாக வந்து நம்ம அட் அ டைத்தில் வந்து F1 காரையும் பண்ணிடலாம், அந்த பைக்கையும் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதோட பேக் வியூ என்னென்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதில் ஏஜ் லிமிட் வந்து 7 to adult அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இதோட பேக் வியூ. ஸோ நம்ம இப்போ உள்ள ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ வேறு பாக்ஸ்க்குள்ளே ஒன்றும் இல்லை. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓனாக நம்ம பிரித்து பார்ப்போம். இப்போ நமக்கு ஒரு கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தனித்தனியாக நம்ம F1 ரேஸ் கார் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ஒன்றும், இன்னொன்று வந்து பைக் எப்படி செய்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஸ்டெப் வாரியாக கொடுத்துருக்காங்க போல். ஸோ இந்த 9 போட்டிருக்காங்க. ஸோ 9 ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிரும் போல தெரியுது. இப்போ நம்ம பைக் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ சிம்பிள் ஸ்டெப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எப்படி சேர்க்கணுங்கிறது 1, 2, 9. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம், அதாவது 1 by 1 நம்ம முடிச்சுட்டு வந்தோம்னா ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்து இந்த பைக் வந்துடும். இப்போ நம்ம அடுத்து வந்து கார் F1 ரேஸ் காரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருவோம். பைக்கில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே போல் தான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து டோட்டல் வந்து 8 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. 9th ஸ்டெப் வந்து நம்ம வீலை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ 9 ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ டைரெக்டாகவே எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம செஞ்சு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பைக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ இது வந்து காருக்கு உண்டான அசம்பிள் பார்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து காருக்கு, ஏன்னா வந்து டயரை பார்க்கும்போது காருக்கு உண்டான இதுதான் தெரியுது. இது பைக்குக்கு உண்டான டயர். ஸோ காருக்கு உண்டான தனியாகவே இதில் மொத்தமாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இது தனியாக நம்ம வச்சுருவோம். இது வந்து பைக்குக்கு உண்டானது. இந்த பைக்கை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். இதில் நட்டு போல்ட் எல்லாமே தனியாக செப்பரேட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம இதை வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஓனாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இதில் 4 ஹோல் இருக்குது. ஸோ 4 ஹோல் இருக்கிறது எதுன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். ஸோ இதில் வந்து 4 ஹோல் இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கப்பு வருது. இதை நம்ம இந்த கப்பு தான் நினைக்கிறேன். ரைட், இந்த கப்பு தான் வருது. அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தேவையானது என்னென்ன மெட்டீரியல் வேணுங்கிறத நான் தனித்தனியாக போய் எடுத்துட்டேன். இப்போ வந்து நமக்கு இந்த நட்டும் போல்ட்டு தான் வச்சு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து ரெண்டு போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு நட்டு ரெண்டு போல்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் அப்போ வந்து இதை வந்து டைட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இதுக்காக டைட் பண்ணுறதுக்கு இந்த கார் செட்டில் வந்து ஒரு அலங்கி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை வச்சு தான் நம்ம இப்போ டைட் பண்ண போகிறோம். அதை நான் இப்போ வெளியே எடுத்துறேன். ஸோ அழகாக டைட் ஏறுது. ஸோ இதுவும் நமக்கு தேவைப்படும், ஏன்னா அடியில் வந்து நம்ம நட்டை நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும்.
ஸோ அடுத்து வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் எடுத்து நம்ம ஃபிட் பண்ணணும். இப்போ நமக்கு முக்கால்வாசி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஹேண்ட்பேக் ரெடி ஆயிடுச்சு, ஸோ சைட் ஸ்டாண்டர் ரெடி ஆயிடுச்சு, ஸோ பாடியோட பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த வீலை வந்து நம்ம இதில் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு கடைசி ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இப்போ நம்ம வீலை நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பைக்கை வந்து நம்ம ஓட்டும் போது இந்த ஸ்டாண்டை வந்து மேலே ஈஸியாக தூக்கிக்கலாம். ஸோ தூக்கிட்டு நம்ம இந்த பைக்கை அழகாக ஓட்டலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த பைக்கை வந்து நம்ம பார்க் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்டாண்ட் வந்து கீழே இப்படி அழகாக வச்சுட்டு இப்போ நம்ம பைக் வந்து சூப்பராக வந்து பார்க் ஆகி நிற்கிது. பைக் சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து வந்து F1 ரேஸ் கார் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம இதை பார்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னங்கிறத நான் இப்போ வெளியே எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம இதை வெளியே எல்லாத்தையும் நம்ம கொட்டிடலாம். ஸோ எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேஜை முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு போவோம். இப்போ இந்த கிட்டத்தட்ட இந்த 5 ஸ்டெப்புமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 6th ஸ்டெப்புக்கு போயிடுவோம். இப்போ இந்த 7 ஸ்டெப்புமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ 8th ஸ்டெப் வந்து நம்ம வீல் அரேஞ்ச்மெண்ட், அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம செட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ சூப்பராக நம்ம F1 காரை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக அது கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும்னே சொல்லலாம். ஸோ ஃபிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் நம்ம வந்து ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குற சந்தோஷமே தனி தான். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, விளாட்றதுக்குமே நல்லாயிருக்கும். நம்ம விளையாண்டு முடிச்சுட்டு இதை ஷோகேஸில் வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அன்பாக்சிங் அண்ட் இந்த காரையும் பைக்கையும் எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் செஞ்சுக்கிறோம். இதோட MRP வந்து 349 ரூபாய். இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்பப்போ டிஸ்கவுண்டோடையும் கிடைக்குது. ஸோ அந்த லிங்க் வந்து நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடுறாங்க. பை.